அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஸ்டால வந்து போட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து இப்போ பண்ணணும் அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்றதுக்கு பேசுறது கேக்குதா? இப்ப வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க பில்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப ஆப்ஸ்டால வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுட்டு நீங்க அதை சேவ் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் அது என்ன ஆகுது, இப்ப நீங்க ஒரு ஒரு கால் ஸ்ப்ரெட் பண்ணாலுமே நிப்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்குன்னா இதுல நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்ப நீங்க ஹெஜிங்கோட பண்ணும் போது கண்டிப்பா வந்து ஒரு சைட் ப்ராஃபிட் ஒரு சைட் லாஸ் இருக்கும், அந்த ரெண்டும் மேனேஜ் ஆகி நெட் ப்ராஃபிட்டை தான் நம்ம புக் பண்ண போறோம் ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம என்ன கேபிட்டல் டிப்ளாய் பண்றோம், நம்ம அது எவ்வளவு நாள் அந்த பொசிஷன் ஹோல்டு பண்ணா நம்மளுக்கு என்ன ஆர்ஓஐ கிடைக்குது அப்படிங்கறத வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க லைவ் ட்ரேட்குள்ள போறது அப்படிங்கறது வந்து ஈஸியா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம கேலண்டர் ஸ்ப்ரெட் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் ஹெஜிங்கோட. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மந்த்லியில வந்து கேலண்டர் பண்ணீங்க அப்படின்னா பெனிஃபிட். இப்ப கேலண்டர்ல வந்து இன்னைக்கு நான் ரெண்டு விதமா சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து ஒய்டா மூவ் ஆகுது அப்படிங்கறது நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இப்ப வந்து மார்க்கெட் 2 மாசமாவே வொலடைலா இருக்கு ஓகேங்களா. இப்ப 17,000 மார்க்கெட் இருக்கு. இப்ப ரொம்ப வொலடைலா இருக்கு அப்படின்னா மேக்சிமம் ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன் வீக் டூ வீக்ஸ்லயே 1,000 பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுது. அப்போ நீங்க வந்து கரண்ட் மந்த்ல லாங் ஸ்டேடலும் நெக்ஸ்ட் மந்த்ல ஷார்ட் ஸ்டேடலும் போனீங்க அப்படின்னா இந்த கேலண்டர் வந்து வொலடைல் மூவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து வைட் பிரேக் ஈவன் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மே மந்தோட அட் த மணி புட்டும் காலும் பை பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. பை பண்ணதுக்கு அப்புறம் உங்க பிரேக் ஈவன் பாத்துக்கோங்க. இப்ப பை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் அட் த மணியவே வந்து ஜூன் மந்த்ல 17,000 புட்ட செல் பண்ணிக்கணும், காலையும் செல் பண்ணிக்கணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் மந்த்ல லாங்கும் நெக்ஸ்ட் மந்த்ல ஷார்ட் போறதும் இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஒய்டா மூவ் ஆகணும். இந்த பிரேக் ஈவனை விட்டு தாண்டினா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ரன் ஆகும். இந்த பிரேக் ஈவனுக்குள்ள இருந்தா உங்களுக்கு லாஸ் தான் ஓகேங்களா. அப்போ இது வந்து வைட் ரேஞ்சா நிப்டி மூவ் ஆகுது அப்படிங்கும் போது இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இதுல வந்து இந்த ரேஞ்சை விட்டு போகும்போது உங்களுக்கு எந்த லாசஸும் வராது. இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டா மட்டும்தான் உங்களுக்கு லாசஸ். இந்த பிரேக் ஈவன் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நிப்டி வலட்டைலா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான கேலண்டர் ஸ்ப்ரெட். இப்ப இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கேபிட்டல் வேணும் அப்படின்னா 50,000 இருந்தா போதும் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணலாம். மேக்சிமம் உங்களுக்கு வந்து மந்த்ல இது 1 வீக்லயே வந்து உங்களுக்கு ஒரு 3-4% ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இதோட லைவ் ரிசல்ட்டே வந்து நான் லாஸ்ட் வீக் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பாத்தீங்கனாலே தெரியும். இப்ப இது வீக்லியில பண்ணும் போது இன்னுமே வந்து பிரேக் ஈவன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கொஞ்சம் வலட்டைலா மூவ் ஆகுது அப்படின்னா கேலண்டர் ஸ்ப்ரெட் இப்படி பண்ணணும். கரண்ட் மந்த் லாங்கும் நெக்ஸ்ட் மந்த் ஷார்ட்டும் போகணும். இப்ப இதே வந்து ஒரு ரேஞ்ச்குள்ளதான் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா நீங்க ஷார்ட் ஸ்டேடல் பண்ணா ஹெவி லாஸ் ஆகும். அதுக்கு பதிலா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்லயே கரண்ட் மந்த வந்து ஷார்ட் பண்ணிக்கணும். 17,000 கால செல் பண்ணிட்டு புட்டையும் செல் பண்ணிக்கணும். மே மந்த வந்து இப்ப நீங்க செல் பண்ணிட்டு ஜூன் மந்த வந்து நீங்க பை பண்ண போறீங்க. இப்ப இது வந்து ரேஞ்ச்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த கேலண்டர் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அப்போ உங்களுக்கு வைட் ரேஞ்ச்னா எந்த மாதிரி கேலண்டர் ஸ்ப்ரெட் போடணும் அப்படின்னு தெரியணும். வைட் ரேஞ்ச் இல்லாம ஒரு ரேஞ்ச்குள்ளதான் நிப்டி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சா கேலண்டர் ஸ்ப்ரெட் இந்த மாதிரிதான் பண்ணும் ஓகேங்களா. இப்போ வந்து மார்க்கெட்லோட ரேஞ்ச் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இந்த மந்த் ரேஞ்ச்குள்ள இருக்கும் போது கரண்ட் மந்த் செல், நெக்ஸ்ட் மந்த் பை. ரேஞ்சை விட்டு மார்க்கெட் போகுது அப்படின்னா கரண்ட் மந்த்ல வந்து லாங் ஸ்டேடலும் நெக்ஸ்ட் மந்த்ல ஷார்ட் ஸ்டேடலும். இப்ப இதுல வந்து கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்ல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேளுங்க.
ப்ரோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். இப்போ இந்த கேலண்டரே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ நான் செகண்ட் டைப் ஆஃப் கேலண்டர் போட்டிருக்கேன்லங்க, இந்த கேலண்டர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கரண்ட் மந்த் ஷார்ட்டும் நெக்ஸ்ட் மந்த் லாங்கும் ட்ரை பண்ணும். இதுல வந்து உங்களுக்கு சீக்கிரம் ப்ராஃபிட் கெயின் ஆயிரும், ஏன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஏதாவது ஒரு நியூஸஸ் அப்படின்னா தான் மார்க்கெட் வளட்டைலா மூவ் ஆகும். இதுக்கான ஹெட்ஜிங் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பிரேக் ஈவன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரேக் ஈவன்ல இதே மாதிரியான ஒரு கேலண்டரை நீங்க ட்ரை பண்ணும், அது மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட். இது நீங்க மந்த் ஆன் மந்த் ட்ரை பண்ணிட்டே வரீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கேலண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நியூஸ் பேசஸ் ஒரு நிப்டி ஒரு 500,000 இறங்கும் ஏறும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கேலண்டர் ட்ரை பண்ணும். அப்படி இல்லைன்னா மேக்சிமம் இந்த கேலண்டர் வந்து மந்த் ஆன் மந்த் பண்ணீங்க அப்படின்னா இயர் எண்டு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு. இது வந்து நீங்க வீக்லியில பண்ணீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை விட நீங்க மந்த்லியில பண்றது பெஸ்ட். இது நீங்க ஃபுல்லா மந்த் ஃபுல்லா கேரி பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்க வந்து ஒரு 3% to 5% உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க புக் பண்ணிட்டு வெளியே வந்து எந்த ரேஞ்சஸ்ல மறுபடியும் நிப்டி இருக்கோ அப்ப அந்த ரேஞ்சஸ்ல வந்து நீங்க கேலண்டர் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு கேபிட்டல் கம்மியா தான் வேணும், பட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கேபிட்டல் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம், அப்பதான் அவங்களால அடுத்த ட்ரேடு எடுக்க முடியும். இப்ப உங்களுக்கு இந்த கேலண்டர்ல ஏதாவது டவுட் இருக்காங்க? ஆன்லைன்ல இருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும்னா சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு இது கேபிட்டல், இது கூட வேற ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும்னா கேளுங்க. இப்ப இன்னைக்கானது வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட். இப்ப இத வந்து பாத்தீங்க அப்படின்னா, இத இங்க வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஸ்ட்ராட்டஜின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வர நாட்கள்ல இது எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கறத பாத்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துல நிப்டி மூவ்மெண்ட்டுக்கும் இதுல எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு ஒரு ஒரு மாசம் நீங்க கணிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க லைவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மேம் ஸ்ட்ராட்டஜிஸ்ல யாருக்கா டவுட் இருக்குங்களா இந்த கேலண்டர்ல? இப்ப இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இப்ப உங்களுக்கு இதுல என்ன மேடம்? குட் ஈவினிங். ஆக்சுவலா நான் இப்பதான் மேடம் ஜாயின் பண்ணேன், கண்டினியூ பண்ண முடியாது மேடம், அதனால இந்த ரெக்கார்டிங் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஓகேங்க டேவிஸ் ப்ரோ. ஓகே. ஆ ஆமா மேடம். ஆ ஓகே டேவிஸ் பிரசன்னா. டேவிஸ் பிரசன்னா ஓகே. நான் இப்போ நியூ ஜாயினிங். நியூ ஜாயினிங்லாம் சரிங்க. இப்போ இதுல வந்து என்ன அப்படினா கேலண்டர் ஸ்ப்ரெட். ஓகே. இப்போ இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து நீங்க எப்படினா, இப்போ நான் உங்களுக்கு இப்போ நீங்க போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். இப்போ நிஃப்டி வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. இந்த மந்த் ஒரு ரேஞ்சுக்கு 1,500 குள்ள தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்றீங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஹெட்ஜிங்கோட பண்ணணும் அப்படின்னா கரண்ட் மந்த் வந்து ஷார்ட் ஸ்ட்ரடல் பண்ணிடணும், மே மந்த் அட் த மணி காலும் புட்டும் செல் பண்ணிடணுங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் ஜூன் அட் த மணி காலும் புட்டும் வாங்கி வச்சிடணும். ஹலோ ப்ரோ. ஆ மேடம் சொல்லுங்க மேடம். இப்போ அட் இப்ப இது இதுல வந்து புரிஞ்சிச்சுங்களா? இப்ப நீங்க ஷார்ட் ஸ்ட்ரடல் கரண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்ல லாங் ஸ்ட்ரடல் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு இதுக்கு இது ஹெட்ஜிங். இது உங்களுக்கு கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 50,000 தான் தேவைப்படும், பட் உங்களுக்கு வீக்லி வந்து ஒரு 3-4% கம்ஃபர்டபுளா புக் பண்ணலாம்.
நீங்க ஸ்ட்ரைக் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் குள்ள இருக்குன்னா ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு மார்க்கெட் எங்க ரேஞ்ச் குள்ள இருக்கோ மறுபடியும் அங்க நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க மந்த் எண்ட் விட்டுட்டு மந்த் எண்ட் புக் பண்றீங்கனாலும் நல்ல ஆரோஇ இருக்கும். மேம் இப்போ வந்து இது 17500 போனதுக்கு அப்புறம் என்ன மேம் பண்ணனும்? அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் மேம் நமக்கு வரும்? 4500 பாயிண்ட் மூவ்க்கு அப்புறம் நம்ம என்ன? இப்ப நீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இது மந்த்லி எக்ஸ்பைரி நாளைக்கு, இது ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே இப்ப நீங்க பண்ணிடுறீங்க அப்படிங்கும் போது, நீங்க மந்த்லி அப்படிங்கும் போது ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே நீங்க பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு தீட்டா டிக்கு அதிகமா இருக்கும். ஒரு நாலஞ்சு நாள்லயே இப்ப இங்க இருந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் குள்ளதான் நிப்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 2000 to 2500 ரன் ஆயிரும் ஓகேங்களா. ஆனா இந்த பிரேக் ஈவனை வந்து ரொம்ப சீக்கிரமா போகாம மெதுவா போற வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பிளஸ்லயே தான் இருக்கும். இந்த பிரேக் ஈவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க அக்கௌண்ட் வந்து பிளஸ்லயே தான் காட்டிட்டு இருக்கும், லாசஸ்க்கு போகாது. எப்போ பிரேக் ஈவனை எக்ஸீட் ஆகுதோ அப்பதான் உங்க அக்கௌண்ட்லயே லாசஸ் காட்ட ஆரம்பிக்கும். சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு நெருங்க போகுதுன்னு வைங்களேன், இப்ப இது மந்த்லி கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிய நெருங்க போகும், இந்த இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பைரிக்கு நெருங்க போகுது அப்படின்னா பிரேக் ஈவன் கிட்ட இருக்கும் போதே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும், 5 to 6000 மேலேயே ப்ராஃபிட் இருக்கும். இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ரொம்ப வலட்டைலா இருக்க மார்க்கெட்ல கரண்ட் மந்த் செல் நெக்ஸ்ட் மந்த் பை வந்து யூஸ் பண்றத ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணும் ஓகேங்களா. ரொம்ப வலட்டைலா இருக்கும் போது கரண்ட் மந்த் லாங்கும் நெக்ஸ்ட் மந்த் ஷார்ட்டும் தான் போகணும். மேம் இப்போ கரண்ட்ல வாலட்டைலா தான மேம் இருக்கு? நீங்க விக்ஸ் 25 இருக்கு அப்படினா அந்த மாதிரி போலாம். விக்ஸ் வந்து 20 குள்ள இருக்கு அப்படினா, ஒரு 22 20 குள்ள இருக்கு அப்படினா இது ட்ரை பண்ணலாம். இப்போ வாலட்டைலா தான் இருக்கு மேம், இப்போ வாலட்டைலா இருக்கு, பட் வந்து நமக்கு ஒரு ரேஞ்ச் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பண்ணிருக்கோம்ல. இப்ப நிஃப்டில வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 15800 வரைக்கும் இருக்கு, மேலே இருக்கு. அப்ப இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா கரண்ட் மந்த் லாங்கும் நெக்ஸ்ட் மந்த் ஷார்ட்டும் போய்க்கங்க. இன்பிட்வீன் அது ஒரு 500 பாயிண்ட்ஸ் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த கேலண்டரை ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்க பிரேக் ஈவனுக்குள்ளேயே ரெண்டுமே ப்ராஃபிட்டபிளா வந்துடும். வைடா போனா லாங் ஸ்டடல் வித் ஷார்ட் ஸ்டடல் அந்த கேலண்டர் ப்ராஃபிட்டபிள் கொடுக்கும். இதுல மைனர் லாஸ் கம்பைன் பண்ணி புக் பண்ணிட்டு வந்துடலாம். இது என்னன்னா நீங்க அந்த டைமிங்ல மார்க்கெட்டோட டைமிங்கும் அந்த வீக்லியும் நீங்க கேப்சர் பண்ற ஸ்பீடு தான். எதுக்கு அப்படின்னா இப்ப நீங்க ஷார்ட் ஸ்டேடல் நேக்கட்டா பண்ணாலும் உங்களுக்கு லாசஸ் ஆகறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, லாங் ஸ்டேடல் நேக்கட்டா பண்ணீங்கனாலும் லாசஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்க மார்க்கெட் கண்டிஷனுக்கு. இப்ப லாங் ஸ்டேடல் கூட சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டபிளா வந்துடும் வாலட்டைல, பட் ஷார்ட் ஸ்டேடல்ல வந்து இப்ப இருக்க மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிலிட்டி எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கு. அப்ப இந்த மாதிரி கேலண்டரா போயிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். மேம் எனக்கு வந்து நீங்க ரெண்டு இது கம்பைன் பண்ணி பண்ணணும்னு சொல்றீங்களா மேம்? அது புரியல மேம் எனக்கு. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல காட்டுற ஸ்ட்ராட்டஜி புரியுது, பட் நீங்க இன்னொன்னு ஒன்னு கம்பைன் பண்ணி சொல்றீங்களா அது புரியல மேம். இப்ப என்ன அப்படின்னா நீங்க வந்து மார்க்கெட் இப்ப மார்க்கெட் வாலட்டைலா இருக்கு அப்படின்னா 17000 வந்து லாங் ஸ்டடல் போடுறீங்க. மே மந்த்ல லாங் போயிட்டு ஜூன் மந்த்ல ஷார்ட் போறீங்க ஓகேங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க இத டிப்ளாய் பண்றீங்க சரி. ஃபர்ஸ்ட் இத நீங்க இப்ப இத டிப்ளாய் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் குள்ளே இருக்கு அப்படினு நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. இப்ப இந்த ரேஞ்சை விட்டு வரவே மாட்டீங்குது ஓகேவா. இப்போ இந்த ரேஞ்ச் குள்ளேயே இருக்குன்னா உங்களுக்கு லாசஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னா இமிடியட்டா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேலண்டர் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஷார்ட் லாங்கும் அந்த ஸ்ட்ரைக் ஒரு 200 பாயிண்டோ 300 பாயிண்டோ தள்ளி தானே இருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரைக்ல இந்த கேலண்டர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேலண்டரை நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா ஷார்ட் லாங்கும். இப்போ இந்த ரேஞ்சஸ்க்குள்ள இல்லாம வைடா மூவ் ஆகுற மாதிரி தெரியுது, சீக்கிரம் பிரேக் ஈவனை டச் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு கேலண்டரை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் இன்பிட்வீன்ல ஓகேங்களா. இங்க இப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ஷார்ட் ஸ்டடல் வித் லாங் ஸ்டடலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பிரேக் ஈவன்ல இன்னொரு கேலண்டர் பண்றதுதான்.
அதுல இல்ல ரிஸ்க் என்ன அப்படின்னா மார்க்கெட் அதையும் தாண்டி வளட்டைலா ஏதாவது ஒரு நியூஸஸ்ல மந்த்ல போயிருச்சு அப்படின்னா ரெண்டு கேலண்டருமே லாஸ் தான், புக் பண்ணி தான் ஆகணும், வேற வழியில. ஆனா அது வந்து என்னைக்கா ரேரா நடக்க போறது, ஏதோ ஒரு ரஷ்யா அந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்து என்னைக்கா ஒரு நாள் 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் கேப் டவுன் ஆக போறது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம். பட் மோஸ்ட் ஆஃப் வந்து மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். அப்ப இதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது நீங்க இந்த நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் கீழே வந்தாலும் இப்ப 15900 போகும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப இது பெனிஃபிட்டடா இருக்கும். இந்த கேலண்டர் போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஆமா, மேலையும் நம்மளுக்கு 18 பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மந்த். அப்ப நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மந்த்லியில இந்த லாங் வித் ஷார்ட் ட்ரை பண்ணிட்டு வீக்லியில இந்த மாதிரி ட்ரை பண்ணி வைக்கணும். வீக்லியில இருக்கு. அதனால அதுக்கு அடுத்த வாரம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஈவன் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே மேம், பிரேக் ஈவன் எப்பவும் எக்ஸ்டெண்ட்ல வெச்சுக்கணும். இந்த இடத்துல அந்த வீக் இப்போ அடுத்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க मंथலில போட்டுக்கிங்களா மேம், வீக்லில இப்ப நீங்க சொல்றீங்களா, அது எப்படி மேம் இதுல கொஞ்சம் கமிங் இப்ப நீங்க இத வந்து வீக்லில இது பண்றீங்க அப்படினா 12th மார்ச்சோட இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே இருந்தா அந்த ஸ்ட்ரைக் என்னவோ அதை நான் சொல்றேன். இதேதான் நீங்க அந்த லாங் இதை பண்ணிட்டு வீக்லியில இந்த ஷார்ட் பண்ணிடணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் வீக்லி கான்ட்ராக்ட். ஸோ இந்த ரவுண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் இருக்கிறதா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம் வராது. பையருக்கும் செல்லருக்கும் ஒரு 4 பாயிண்ட் வித்தியாசம் வரும். இதை வந்து நீங்க வீக்லியில பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க இதை கவர் பண்ணிடலாம். மந்த்லியில இந்த லாங் கேலண்டரை பண்ணிட்டு வீக்லில இந்த ஷார்ட் கேலண்டர் வச்சிட்டு ப்ராஃபிட்டை நீங்க கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுல பிரேக் ஈவன் வந்து 16600 to 17383. அதுல மேம் அந்த மந்த்லில பாத்தீங்க அப்படினா பிரேக் ஈவன் வந்து 16400 ல இருந்து 17700. அந்த 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கறதையும் நீங்க இது பண்ண முடியாது வீக்லியும் மந்த்லி கம்பேர் பண்ணும்போது. இது ஜஸ்ட் எனக்கு ஹெட்ஜிங் தேவைப்படும் போது எடுத்துக்கிறது. ஓகே ஓகே, இன்னைக்கு இந்த கேலண்டர்ல யாருக்காவது டவுட் இருக்கா, இப்ப லைன்ல இருக்கவங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்றேன், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது டிஸ்கஸ், வேற யாருக்கா டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம வேற இது ட்ரை பண்ணலாம். மேடம் ஒரு டவுட் சொல்லுங்க. மேடம் இப்ப மந்த்லி ஒரு 3 lakhs capital option selling மட்டும் பண்றேனா, questional பண்றதா இல்ல இன்ட்ராடேவா இல்ல ரெண்டு mix பண்ணி பண்ணனுமா, பண்ண முடியுமா first அந்த capital வச்சு? இல்ல 3 lakhs capital தாராளமா பண்ணலாம். 3 lakhs 5 lakhs எல்லாம் பண்ணலாம். 3 lakhs க்கு வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க உங்களோட position sizing வந்து 3 lakhs capital அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு position, ஒரு 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 பொசிஷனை மட்டும்தான் நீங்க ஒரு 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 பொசிஷன் எடுக்கிறீங்க, மிச்ச அமௌண்ட் ஃபுல்லாவே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சிருக்கணும். ஒரு இந்த இப்ப கேலண்டரே எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு லாட்டு தான் எடுக்கணும். இந்த 3 lakhs கேபிட்டல் அப்படின்னாலும் இந்த மணி மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்னே ஒன்று எடுக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு 50,000 எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். மிச்ச 2 lakhs அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு எப்போ எப்படியும் இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருதுனாலும் வேற ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம ஷார்ட்டா பொசிஷன் எல்லாம் டக்குன்னு ட்ரை பண்ணி அந்த லாசஸ் ரெக்கவர் பண்றதுக்கு அந்த மணி மேனேஜ்மென்ட் இருக்கணும். ஓகே ஓகே மேடம் ஓகே. இப்போ அந்த 3 lakhs கேபிடல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான இது பண்ணலாம் அப்படினா இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டே தான். இப்போ இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டே உங்களுக்கு வந்து मंथலி வியூல நீங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா
மார்க்கெட் இறங்குது, உங்களுக்கு அந்த டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா, இப்ப கீழே தான் வருது அப்படின்னா, இப்ப இந்த ஜூன் மந்த் என்ன பண்ணிடணும்னா, ஜூன் மந்த் செல் பண்ணிட்டு ஒரு ஹெட்ஜிங்காக மே மந்த் வாங்கி வச்சுக்கணுங்க. ஓகேங்களா? இந்த பொசிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து 30,000 தான் தேவைப்படும். ஓகே ஓகே. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா கீழையும் சேம், இது வந்து நீங்க புட் சைடுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16,000 புட் மே மந்த்ல வாங்கிட்டு இது ஏப்ரல் மந்த்ல செல் பண்ணும். இது எதுக்காக அப்படின்னா, லோ ப்ரீமியம் வாங்கிட்டு ஹை ப்ரீமியம் செல் பண்றது எதுக்கு, என்ன ரீசன்னா, உங்களுக்கு அந்த தீட்டா டிகே ரேஞ்ச் வந்து ஒய்டா கிடைக்கும், 2000 பாயிண்ட் கிடைக்கும் ஒய்ட் ரேஞ்ச். இது எந்த அளவுக்கு டிகே ஆகுதோ அதே அளவுக்கு இதுவும் டிகே ஆகும். ஏறும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏறும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் தான் ஹையா ஏறும் மார்க்கெட். ஏ வந்து நீங்க பண்ண டைரக்ஷன்ல ஏதாவது ஒரு டைரக்ஷனை நோக்கி ஒன் சைடா மார்க்கெட் மூவ் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன் சைடு லாசஸ் வரும். அந்த ஒன் சைடு மூவ் ஆகாம இந்த ரேஞ்சஸ்க்கு ரெண்டு ரேஞ்சஸையும் மீட் பண்ணாம ஒரு அந்த 2000 பாயிண்ட்டுக்குள்ளேயே நிப்டி இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். மோஸ்ட் ஆஃப் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கரண்ட் மந்த் செல்லும் நெக்ஸ்ட் மந்த் பையும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது தீட்டா டிகே ஃபாஸ்டா கரண்ட் மந்த்ல தான் இருக்கும். அடுத்தாசஸ் அதுல மேக்கப் பண்ணும் இன்கேஸ் நீங்க ஹோல்டு பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் போது. ஆனா இன்ட்ராடேவோட நீங்க பொசிஷனல் பண்றது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்க ப்ராஃபிட்டபிளா வெளியே வர முடியும். பட் இன்ட்ராடே அப்படிங்கறது வந்து நீங்க டிரா டவுன் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிரா டவுன் அந்த கேபிட்டலுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேடம்? நீங்க 3 லட்சம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மாசம் நீங்க 3% to 5% எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸ்டாண்டர்டா உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட்டிவா மார்க்கெட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா 3 to 5% எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. என்ன என்ன கேபிட்டல் இருந்தாலும் இப்ப அது நம்ம அடிஷனலா இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம அடிஷனலா இது கேபிட்டல் இன்கிரீஸ் பண்ணாலும் சேம் ரிட்டர்ன்ஸ் அதே தான் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேபிட்டல் டிப்ளாய் பண்ணாலுமே 3 to 5% எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இந்த வீக்லயே உங்களுக்கு 3 to 4% கிடைக்குதுன்னா புக் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் இதே ஸ்ட்ராட்டஜி போடும்போது மிச்சம் 3 வாரத்துல நீங்க 2% எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு 10% வந்துரும். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறது வந்து நீங்க 3% எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ நல்லா இருக்கும். அது நீங்க புக் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் நம்ம வந்து ரேஷியோவை அதிகமா வச்சுட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு டிரா டவுனையும் கொண்டு போகும். ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி இருந்தா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க சார். நம்ம கேபிட்டலுக்கு நம்ம 15% வேணும்னா நம்ம அந்த அளவுக்கு 15% ரிஸ்க் வைக்கணும். நமக்கு கேபிட்டல் ரிஸ்க் இருக்க கூடாதுங்க, ப்ராஃபிட் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேபிட்டல் ரிஸ்க் இல்லாம இது பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி கேலண்டர் ஸ்ப்ரெட், ஸ்ட்ராங்கிள், கால் ஸ்ப்ரெட், புட் ஸ்ப்ரெட், அப்புறம் நீங்க டிசம்பர் மந்த்ல நிறைய பண்ணீங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஓகே மேடம் ஓகே. இப்போ நீங்க ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க. லாஸ்ட் வீக் இருந்தீங்களா லைன்ல இல்லீங்களா? எது மேடம்? லாஸ்ட் வீக் இருந்தேன். அப்ப அந்த ஸ்ப்ரெட்டே நீங்க ட்ரை பண்ணலாமே. அது வீக்லில டைரக்ஷனல் வியூல ட்ரை பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிசம்பர் மந்த்ல வந்து நிறைய ட்ரை பண்ணலாம் சார். நீங்க ரிஸ்க் வேண்டாம் நினைக்கிறீங்க, நல்லா பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க டிசம்பர்ல ட்ரை பண்ணலாம். டிசம்பர்ல நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஓகே ஓகே. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் டிசம்பர்ல ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா டிசம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கு. ரிஸ்க் ஃப்ரீயா இருக்குங்க சார். நம்ம ரெகுலரா ப்ராஃபிட் புக் பண்ண முடியுது. மேம் டிசம்பர்ல என்ன மேம் பண்ணணும்?
இப்ப நீங்க டிசம்பர்ல வந்து பண்றீங்க அப்படினா இப்ப மார்க்கெட் 17000ல இருக்கு, நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கீழ வரும். மேடம் நான் ரிலீவ் ஆயிக்கிறேன் மேடம், இந்த ரெக்கார்டிங் வாட்ச் பண்ணிக்கிறேன். ஆ ஓகேங்க சார். Thank you. ஓகே. இப்ப நீங்க டிசம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் 17000ல இருக்கு, கீழ இறங்குற பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும்போது 19000 கால வந்து டிசம்பர்ல செல் பண்ணிட்டு நீங்க இதுல மார்ச்ல மேல ஐ மீன் மேல வந்து நீங்க ஹெட்ஜிங் ஒரு பை வெச்சுக்கலாம். ஓகே. மே மந்த் 19000 பை பண்ணிட்டு நீங்க அதை செல் பண்ணிக்கலாம். இதே வந்து மார்க்கெட்டிங் இருந்து கொஞ்சம் மூவ் ஆயிட்டு இருக்குன்னா கீழே 15000 புட்டும் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த் செல் பண்ணிட்டு மே மந்த் வாங்கி வச்சுக்கலாம். எப்படியும் இந்த பீரியட் குள்ள உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ரேஞ்சஸ் குள்ளதான் இருக்கும். இந்த ரெண்டு ரேஞ்சையும் வயலேட் பண்ணாது, மேக்சிமம் ப்ராபபிலிட்டி அப்படிதான். அப்படிங்கும் போது உங்களுக்கு இது ரெண்டுமே தீட்டா டிகே நடக்கும், கேப்சர் பண்ணலாம். இப்ப டிசம்பர்ல வந்து நீங்க ஷார்ட் ஸ்டாடல் வந்து பண்ணலாம், பட் வந்து இப்ப ப்ரீமியம் வந்து கம்மியாயிருச்சு, விக்ஸ் கம்மியான ப்ரீமியம் கம்மியாயிருச்சு. ஷார்ட் ஸ்டாடல் பண்ற மாதிரி இருந்திருந்தா நீங்க பிப்ரவரியில ட்ரை பண்ணிருக்கணும். மார்ச்ல ட்ரை பண்ணா இப்ப வரைக்குமே நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி, 17000 ஷார்ட் ஸ்டாடலும் சரி 17500 ஷார்ட் ஸ்டாடலும் சரி ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 20000க்கு மேல வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. அது அந்த ஷார்ட் ஸ்டாடல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஈவன் வைடா இருக்கு. அதை நீங்க டிசம்பர்ல ஷார்ட் ஸ்டாடல் பண்ணிட்டு மந்த்லில கூட அந்த ஹெட்ஜிங்ல பை வாங்கி வச்சுக்கலாம் காலும் புட்டும். இப்ப எப்படின்னா இங்க பாருங்க, நீங்க அதை டிப்ளாய் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ வந்து மாத்த தெரியணும். எப்படி சொல்றதுன்னா இன்கேஸ் மார்க்கெட் ஒன் சைடடா மூவ் ஆகுது அப்படின்னா அதை டக்குன்னு ஒரு கால் ஸ்ப்ரெட்டாவோ இதோவோ கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் தெரிய மாட்டேங்குது அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்ப இங்க நீங்க வந்து ஷார்ட் ஸ்டாடல் பண்றீங்க, மோஸ்ட் ஆஃப் இந்த ஷார்ட் ஸ்டாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஈவன் வைடா தான் இருக்கும். இப்ப பாருங்க 15000 கீழ 18931 ஓகேங்களா. இப்ப நீங்க இந்த ஷார்ட் ஸ்டாடல பண்ணிட்டு இப்ப நீங்க இது பண்ணலாம், இந்த ஷார்ட் ஸ்டாடல் பண்ணலாம். இது ஒரு ஓரளவுக்கு வந்து ப்ரீமியம் வந்து நல்லா தான் இருக்கு. இப்ப நீங்க இந்த வந்து மே மந்த்ல இந்த ஒரு 15500 புட்டே கூட பை பண்ணி வச்சுக்கோங்க ஹெட்ஜிங்க்கு ஓகேங்களா. இங்க மேல 18500 கால பை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுமே அவுட் ஆஃப் தி மணியா தான் பை பண்ணணும். ஆமா, இதோட பிரேக் ஈவனுக்கு 500 பாயிண்ட்க்கு முன்னாடியே நீங்க பை பண்ணி வச்சுக்கிறீங்க ஓகேங்களா. இன் கேஸ் அந்த பிரேக் ஈவனை ரீச் பண்ணதுனா கூட உங்களுக்கு டிசம்பர் மந்த் கான்ட்ராக்ட் ஓகேங்களா. என்ன பண்ணணும் அப்படினா பிரேக் ஈவன் ப்ரீச் பண்ணுது அப்படினா நீங்க அந்த பிரேக் ஈவன்ல இருந்து 50%க்கு இப்ப சப்போஸ் கீழ 15000 மார்க்கெட் போயிருச்சு அப்படினா இந்த 17000 கால வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு 16000 காலுக்கு நீங்க வரணும். ஓகே, கீழ இறங்கிடணும், கீழ இறங்கி ஷார்ட் அடிக்கணும், கீழ இறங்கி ஷார்ட் அடிக்கணும். இப்ப இன் கேஸ் இது வந்து மார்க்கெட் உங்களுக்கு மூவ் ஆகுறத நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க வாலடைல் அப்படினா மேல எக்ஸ்ட்ரா கேபிடல் இருக்குனா மேல 18000 கால வந்து ஒரு லாட் செல் பண்ணிரணும். அதே டிசம்பர்ல தான் ஷார்ட் பண்ணனும். ஆமா, டிசம்பர்ல பண்றது டிசம்பரே தான். நீங்க டிசம்பர் பண்றீங்கன்னா டிசம்பர்லயே எல்லா ஹெட்ஜிங்கும் டிசம்பர்லயே எல்லா இதையும் பண்ணிக்கிட்டீங்கன்னா சேஃப். இப்ப நீங்க இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க இப்ப இதுல கூட வாங்கணும்னு இல்ல. இப்ப இந்த பிரேக் ஈவன் இருக்கு, பட் ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி வின்னிங் வேணும், கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரேக் ஈவன்ல வந்து இப்ப 19000 கால வந்து நீங்க பை பண்ணிட்டீங்க. இப்ப டிசம்பர்தே வந்து 19000 கால் பை பண்ணிட்டீங்க, இங்க 15000 புட்டு பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அயன் ஃபிளை ஓகேங்களா, வித் ஹெட்ஜிங். உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் டிஃபைன் பண்ணி நீங்க போறீங்க. உங்களுக்கு வந்தா 67,855 ரூபாய் இந்த பிரேக் ஒன்குள்ள 15,642 இருந்து 18,400 இந்த ரேஞ்சஸ்குள்ள இருந்தா உங்களுக்கு இந்த ப்ராபபிலிட்டி இருக்கு. லாஸ்ட்னாலும் 32,000 தான் இந்த வருஷத்துல ஓகேங்களா. இது டோட்டல் டிப்ளை பண்ணா 125,000 தான். ஆமா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 150,000 வரும் டிசம்பர் மந்த் பண்ணும் போது. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெக் வந்து இப்ப நீங்க பக்கத்துல ஹெட்ஜிங் வைக்கிறதுக்கு பதிலா இந்த தீட்டா டிகே தான் கேப்சர் பண்ண போறீங்க. சரி, இவ்வளவு பெரிய ஹெட்ஜிங் வேண்டாம், கொஞ்சம் நம்ம வந்து ஹெட்ஜிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், நம்மளால மேனேஜ் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா கேபிட்டல் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இது ஒரு சேஃப்டிக்கு தான் ஹெட்ஜிங் வைக்கிறீங்க ஓகேவா. அப்ப வந்து இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த லாஸ் ரேஷியோ அதிகமாகும்.
அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோவும் அதிகமாகும். இந்த தீட்டா டிகே எல்லாம் நீங்க கேப்சர் பண்ண முடியும். கொஞ்சம் பிரேக் ஈவன் வந்து கொஞ்சம் மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? இப்படி பண்ணிட்டு சரிங்களா, கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் சீக்கிரம் ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். இப்ப இந்த இதுல வந்து உங்களுக்கு ஆப்வியஸா இந்த மந்த்குள்ளேயே உங்களுக்கு 5-6 அப்படிங்கிறது ரன்னிங்க்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி டிப்ளாய் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணலாம். இந்த இதை டிப்ளாய் பண்ணிட்டுமே மார்க்கெட் உங்களுக்கு டைரக்ஷனலா ஒன் சைட் மூவ் ஆகுறது தெரிஞ்சா அடிஷ்னலா இங்க வந்து விக்ஸ் கம்மியா இருக்கும் போது இங்க ப்ரீமியம்ஸ் எல்லாம் சீக்கிரமா டிகே ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுல எக்ஸ்ட்ரா 1 lot வந்து 20,000 வந்து நீங்க செல் பண்ணி வச்சுக்கலாம். 1 lot 2 lot செல் பண்ணி வச்சுட்டு அதுல ஒரு 20-30 points நீங்க எடுத்துட்டு இருக்கலாம் அடிஷ்னலா. அந்த மாதிரி பண்ணலாம். இதை வந்து நீங்க டக்குன்னு வந்து நீங்க வேற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டேடல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கறது இப்ப அயன் ஃபிளையா வச்சுக்கிறதே இது ஓகே தான். இந்த அயன் ஃபிளையா வைக்கிறீங்க, உங்களுக்கு ஒன் சைடா பிரேக் ஈவன் இப்படி மூவ் ஆயிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இப்படி பார்த்து இப்படி கீழே பார்த்தே வருது அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். இருந்தாலுமே இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் அப்படிங்கறது நீங்க எப்படி பண்ணலாம்னா இந்த 18,000 கால வந்து செல் பண்ணிட்டு பை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிரேக் ஈவன் இப்படி பார்த்தே மூவ் ஆகுது, மார்க்கெட் கீழே வந்தே மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இதை நீங்க பண்ணிடுறீங்க. இப்ப இதுல அடிஷ்னலா இதுல வந்து உங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் அந்த மாதிரி கெயின் ஆக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் அப்படியே டைரக்ஷனல் வியூல கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் திரும்புதுனாலும் பயப்படக்கூடாது. பயப்படாம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இது எவ்வளவு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல பண்ணிருக்கோம், இங்க வந்து 17,000 ஷார்ட் ஸ்டடல் தானே, இங்க 18 பண்ணிருக்கோம், அப்ப இங்க கீழ வந்து 16 பண்ணலாம். இப்ப 16-ஐ செல் பண்ணிட்டு 15,500 வாங்கிரணும். ஓகேங்களா? இப்ப இது வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அயன் கவுண்டரா மாறிடும். இன்கேஸ் நீங்க அந்த வாலட்டிலிட்டில பயம் வந்து நீங்க மாத்தி இந்த சைடு ஹெட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படி மாறிடும், பயப்பட வேண்டாம். இப்ப இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இதுவும் உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்க போகுது, இதுவுமே இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்க போகுது. அந்த டைரக்ஷனை கேப்சர் பண்றதுக்கு நீங்க ஒன் சைடடா இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஒன் சைட் புக் பண்ணிட்டு அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டே வரலாம், அதுல ப்ராஃபிட் கெயின் பண்ணிட்டே வரலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மார்க்கெட் மேலேயும் கீழே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு, ஆனா மேல கீழே போறது நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி இதை ஒரு 2-3 நாளுக்கு ஒருக்க நீங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டே வரலாம். மேம் ஒரு நிமிஷம் மேம், இப்போ வந்து டைரக்ஷன் வந்து புட் சைடே போகுதுன்னு வைங்களா, அப்போ புட் ஸ்ப்ரெட் போடுறீங்களா? அது பேர் புட் ஸ்ப்ரெட் தானே, நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு. இப்போ இது நான் போட்டிருக்கிறது வந்து பியர் கால் புட் ஸ்ப்ரெட்டும் புல் கால் அப்படிங்கும் போது இது வந்து புல் கால் பியர் ஸ்ப்ரெட்டா வரும். இந்த என்ன சொல்றது புட்லயே இது உல்டாவா பண்ணிருக்கு. இது இது வந்து டைரக்ஷன் மாறும், இதோட வியூ மாறும். புட் ஸ்ப்ரெட் அப்படின்னா உங்களுக்கு கீழே இறங்கும் போது ப்ராஃபிட் குடுக்கறது. இப்ப நான் புட்ல பண்ணிருக்கிறது வந்து ஏறும் போது ப்ராஃபிட் குடுக்கறது. ஓகே, புட் ஸ்ப்ரெட வந்து செல் பண்ணிருக்கீங்க கரெக்டா? ஆமா, செல் மேல ஏறும் போது ப்ராஃபிட்டபிலிட்டி குடுக்கறதுக்காக புட்ல பண்ணிருக்கேன். எதுக்காக அப்படின்னா கால் ஸ்ப்ரெட் ப்ராஃபிட்டபிலிட்டியை விட இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி 1% அதிகம். ஓகே, ஏன்னா கால் ஸ்ப்ரெட்ல வந்து ஃபர்ஸ்ட் கால் கேக்கல மேம். இல்ல மேம், அந்த கால் ஸ்ப்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா பை லெக்கோட மூவிங்கை விட இதுல ஃபர்ஸ்ட் லெக் செல் லெக் அப்படிங்கும் போது மூவிங் வந்து ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஆமாங்க மேம். இப்போ கால் ஸ்ப்ரெட்னா இந்த காலை பை பண்ணிருப்போம், அதுதான் வந்துட்டு மெயின் லெக் கரெக்ட்டுங்களா? அதுலதான் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி நம்மளுக்கு வரணும். ஆமா, பட் நீங்க வந்து செல்ல அப்படியே உல்டா பண்ணிருக்கனால உங்களுக்கு வந்து செல் லெக்ல வந்துட்டு அதிகமா ப்ராஃபிட் வரும் கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே, காட் இட். ஓகே மேம், இப்ப இந்த இது லிங்க் இப்ப க்ளோஸ் ஆயிரும்.
நெக்ஸ்ட் வீக் வந்து வெட்னஸ்டே இது பண்ணிக்கலாங்களா? ஆ ஓகே மேம், அந்த ரெக்கார்டிங் மட்டும் அனுப்பிச்சுடுங்க மேம், நான் ஃபர்ஸ்ட் லேட்டா ஜாயின் பண்ணேன். ஆ ஓகே மேம், ஓகே, நான் இந்த ரெக்கார்டிங் எடுத்து நான் டிஸ்கார்ட்ல இப்ப போட்டுறேன், நீங்க இது பண்ணிக்கலாம். சரி மேம். டிஸ்கார்டா? ஐயோ நான் டிஸ்கார்ட்ல இல்லையே. ஆ நான் டெலிகிராம்லயும் போட்டுறேங்க. ஆ சரி, தேங்க் யூ. ஆ ஓகே.